Hello friends, welcome back to my channel Live with me in Japan. So இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா நாங்க வந்து ஜப்பான் கிளம்பறதுக்காக பேக்கிங் பண்ற வீடியோ தான். சோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலையும் இருந்துச்சு. சோ அதனால இப்ப வந்து திருச்சி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். திருச்சில இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த பிளேஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் திருச்சி அவுட்சைட் ஆஃப் திருச்சில இருந்து பார்க்கறவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து புதுசா இருக்கலாம். இதுதான் வந்து திருச்சி மார்க்கெட். இங்க வந்து கிடைக்காத பொருட்களே கிடையாது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க வந்து நெய் 1 கிலோ வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா நாட்டு மருந்து கடையில் கபசுர குடிநீருக்காக ஒரு பேக் ஒன்று வாங்கிக்கிட்டோம் ஒரு எமர்ஜென்சிக்காக. ஏன்னா அங்கே போயிட்டு ஏதாவது நாட்டு மருந்தெல்லாம் வாங்கணும் அப்படின்னா தேவைப்படும் அதுக்காக. அதுக்கப்புறமா சிங்கார சோப்பில் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு. இந்த சிங்கார சோப்பு ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா கிளாத் ஸ்டாப்ஸு அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து மங்களன் மங்கலில் போயிட்டுருக்கோம். மங்களன் மங்கல் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய கடை மங்களன் மங்கல் வந்துட்டு தங்க மாளிகை மட்டும் கிடையாது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவசில்வர் சாமான்களும் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு குக்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். சின்ன குக்கர் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இந்த அலுமினியம் குக்கர் வந்துட்டு சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால வந்துட்டு ஒரு சின்ன குக்கராக வெறும் ஒரு 3 பேருக்கு தால் மட்டும் வேக வைக்கிற மாதிரி ஒரு குக்கர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு போகலாம். ஊருக்கு போயிட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாமே 2 லிட்டரா? இது 2 லிட்டர், இது 2 லிட்டர், அது 1.5 லிட்டர். அது 1.5 லிட்டரா? அந்த சின்னதாக இருக்கிறது 2 லிட்டர், அது 3 லிட்டர், அது 3.5, இது 5. இது சொச்சை தண்ணி போகணும். ப்ரெஷர் இண்டிகேட்டரும் வரும், அது நார்மலாக வரும். ப்ரெஷர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நேரம் நிற்கும். குக்கரை ஓப்பன் பண்ண கூடாது. ப்ரெஷர் முடிச்சுன்னா கீழே இறங்கிடு. ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். தூக்கி அடிக்கிற ப்ராப்ளம் வராது. இதெல்லாமே புது மாடல் தானக்கா? பிளாக்கு அலுமினியத்தில் ஹீட் பண்ணுறது தான் ஹால் அனலைஸ். அது ஸோ 2 லிட்டர் குக்கரில் வந்து 2 மாடல் இருந்துச்சு. ஒன்று வந்து பாட் மாடலு, இன்னொன்று வந்து யூஸ்வலாக பேன் குக்கர் மாடல் இருக்கும் இல்லையா அதே மாடலில். ஸோ நான் யூஸ்வலாக அந்த மாடலே வந்து வாங்கிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்காத பொருட்கள் வந்து புட்டுக்குழல், அதுக்கப்புறமா இட்லி தட்டு, மினி இட்லி தட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து இந்த 2 இயர்ஸில் ரொம்பவே மிஸ் பண்ணோம். சரி இப்போ வந்திருக்கோம் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த செக்ஷனில் வந்திருக்கோம். ஸோ அந்த புட்டுக்குள்ளலையும் 2 மாடல் இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு பாய்லிங் வாட்டரில் வேக வைக்கிற மாடல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குக்கர் அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே வச்சு வேக வைக்கிற மாதிரி. நான் வந்து அந்த பாய்லிங் வாட்டர்லேயும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இட்லி தட்டு, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மினி இட்லி தட்டு வந்து ஒரு 2 வாங்கிக்கிட்டேன். ஸோ நல்ல ஆசை தீர திருச்சி ஸ்ட்ரீட்டில் சூப்பராக ஷாப்பிங் முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கோட்டை வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நிறைய இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்ஸ்லாம் இருக்கும். அண்ட் கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேண்ட்பேக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸு, பெல்ட்டு, அந்த கலெக்ஷன்ஸுமே நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய பத்ருவா கடை அந்த மாதிரி ஷாப்ஸும் இருக்கும். அண்ட் நிறைய எலக்ட்ரிக் ஷாப்ஸ் அதெல்லாம் கூட இருக்கும். ஸோ சூப்பராக ஷாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக விக்ஸ் வேப்பர் அப்போ, அதுக்கப்புறமா அந்த ஆவி பிடிக்கிறதுக்காக மருந்து கிடைக்கும் இல்லையா அது, அதுக்கப்புறம் அயோடெக்ஸ், இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த தேவையான ஐட்டம்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மெயின் பேக்கிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி சூட்கேஸில் வந்துட்டு கிருஷியோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்துட்டு வின்டர் சீசன். ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து வரும்போதே வந்துட்டு அவனோட வின்டர் கிளாத்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வந்திருந்தோம். ஏன்னா இங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக அங்கே வந்து குளிரும் அண்டு குளிர் தாங்க முடியாது. அதனால் வந்துட்டு அந்த மாதிரி அவனோட வின்டர் ஜாக்கெட்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் சூட்கேஸ்லேயே வந்துட்டு ஆல்ரெடி இருந்துச்சு. அது போக நாங்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் போகும்போது குவாரண்டைன் வேறு சொல்கிறாங்க. ஸோ அதனால் யாரோட ட்ரெஸ்ஸும் யாரோடையும் மிங்கிள் ஆக வேணாம், எல்லாருமே தனித்தனியாகவே பேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. ஸோ கிருஷியோடது ஃபஸ்ட்டு நான் க்ளீனாக பேக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோடது அவரோடது பேக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி ஐடியா வந்து க்ளியராக கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. ஒரு வேளை அங்கே போயிட்டு யாருக்காவது ஒருத்தங்க எனக்கு இல்லைனா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கோவிட் பாசிட்டிவ் வந்தால் கூட கிருஷிவை வந்துட்டு நெகட்டிவ் இருக்கிறவங்களோட
அனுப்பணும் அப்படின்னா இந்த சூட்கேஸை வந்து அப்படியே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அவனோட செட்டை வந்து கம்ப்ளீட்டாக தனியாக பேக் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின அவனோட பொங்கல் ட்ரெஸ்ஸு, வேஸ்டி ஷர்ட்டு அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அவனோட வின்டர் ஜாக்கெட் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ கிளாத்ஸ் பேக்கிங் கிருஷியோடது டன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பேக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பேக் பண்ணிகிட்ருக்கும்போது கிருஷி வந்துட்டு எங்கள் வீட்டில் காய்ச்ச மாம்பழம் வந்து கொண்டு வந்து கொடுத்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்டைமில் காய்ச்ச மாம்பழம், ஒரு ரெண்டே ரெண்டு மாம்பழம் தான் காய்ச்சிருந்துச்சு. அதுலேயும் ஒன்று வந்து வீணாகிடுச்சு, இன்னொன்றில் வந்து கொஞ்சம் தான் இருந்தது. ரொம்பவே ஸ்வீட் அண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு மாம்பழம். நான் பேக் பண்ணுறது கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய டாஸ்க்கு என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பேக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு சூட்கேஸை எடுத்து வச்சு இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்து எந்த கன்ஃபியூஷனும் வேணாம் அப்படிங்கிறதுக்காக என்னோடய திங்ஸ் தனியாக, அவரோட திங்ஸ் தனியாக அந்த மாதிரி பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வேர்ட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையவே ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி எடுக்கும்போது இன்னொரு துணி வந்து கலையாமையும் இருக்கும். ஸோ எந்த துணி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சூட்கேஸ் ஓப்பன் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒன் டே முன்னாடி கோவிட் டெஸ்ட் வேறு எடுக்கணும், அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுக்க லேப் சென்டர் வந்திருக்கோம். ஸோ இது வந்து அப்ரூவ்டு தானுங்க, கவர்மெண்ட் அப்ரூவ்டு, அதனால் இங்கே போய் இப்போ டெஸ்ட் எடுக்கணும். இங்கே எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல, வெறும் மவுத்தில் மட்டும் சாம்பிள் எடுக்கிறாங்களா, சலைவா மட்டும், இல்லைனா மூக்குலையும் விடுறாங்களான்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஏர்லைன்ஸ்லேயே செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு லேபோட லிஸ்ட்டெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஏரியாவில் எந்த லேப் வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஸ்லாட் வந்து புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணுறனால ஜப்பானில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபார்ம் வேறு இருக்குது, அந்த பிசிஆர் டெஸ்ட்டு வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் வித் த டாக்டர் சிக்னேச்சர் அண்டு சீல். ஸோ அதையுமே வந்துட்டு இவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா இவங்களே செஞ்சு தருவாங்க. ஸோ டெஸ்ட்டுக்கு சாம்பிள் வந்து நான் பயந்த மாதிரியே வந்து மூக்கிலையும் எடுக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும். ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து சாம்பிள் எடுத்தாச்சு, அதுக்கப்புறமா எனக்குமே வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சன் கிருஷிவுக்கும் வந்து எடுக்கணும். ஸோ அவனுக்கும் பயந்தோம் மூக்கில் எடுப்பாங்களா அப்படின்ட்டு, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிசிஆர் டெஸ்ட்டும் ஸ்மூத்தாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபைனல் ஸ்டெப் பேக்கிங்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கடைசியாக ஷாப் பண்ணது எல்லாமே வந்து இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கோம். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா கீ, அதுக்கப்புறமா குக்கர் இதெல்லாம் வாங்கியிருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், அது எல்லாமே வந்து வீட்லேயே அரைச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு பாக்ஸில் தான் வந்து பேக் பண்ணியிருக்கோம். பாக்ஸோட கேப் வந்து ஃபுல் டைட்டாக இருந்தாலுமே நாங்கள் வந்து அதுக்கு மேலேயும் செல்லோ டேப் நல்லா டைட்டாக ஒட்டி அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு கவரில் வச்சு சேஃபாக வந்து வச்சிட்ருக்கோம். ஏன்னா வந்து ஏர்லைன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது நம்மளோட சூட் கேஸை. ஸோ அதனால் நம்ம வந்து டபுள் ட்ரிபிள் ப்ரொடெக்ஷனில் வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது தான். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மண் பானை, இதையும் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா மண் பானையில் வந்து வீட்டில் சமைச்சிட்டு இருந்தாங்க, அதை பார்த்ததுலேருந்து எனக்குமே ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வந்து நல்லா இந்த மாதிரி துணி சுற்றி என்னோடய லக்கேஜில் வந்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கிருஷியோட டாய்ஸ், அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாய்ஸ், அதுக்கப்புறம் அவனோட ஃபேவரட் டாய்ஸ், அது எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம். பெரிய பெரிய டாய்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து விட்டுட்டு குட்டி குட்டி டாய்ஸ், மெயினாக அவனுக்கு கார் டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சிட்ருக்கோம். அதே மாதிரி இதில் சில டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்லேயும் வந்து போட்டிருக்கோம், ஏன்னா அவன் வந்து எப்போ கேட்பான் எப்போ அடம் பண்ணுவான்னு தெரியாது. ஸோ அதனால் சூட் கேஸில் வைக்கிற தவிர மித்தது கொஞ்சம் ஒன்று ரெண்டு வந்து ஹேண்ட் லக்கேஜ்லேயும் வச்சிட்ருக்கோம்.
அண்ட் இந்த 2 இயர்ஸில் மிஸ் பண்ணதில் கேலண்டரும் ஒன்று. ஸோ அதனால் டெய்லி கேலண்டர், மந்த்லி கேலண்டர் அதையும் ஒன்று ஒன்று எடுத்து, அதுக்கப்புறமா முக்கியமாக ஸ்பைசஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பேக்கெட் போல் எடுத்துக்கிட்டோம். அதாவது பட்டை, கிராம்பு, இலக்காய் அதெல்லாம். ஸோ என்னோடய சூட்கேஸ் அவரோட சூட்கேஸ் பேக் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்காக இன்னொரு சூட்கேஸில் பேக் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா புட்டு குழல், இட்லி தட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட குவாரண்டைன் ஸ்டே பீரியட் அப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு எமர்ஜென்சிக்காக எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா அங்கே வந்துட்டு வெளியில் போய் நாங்களால் ஷாப் பண்ண முடியாது. அண்ட் அவங்க கொடுக்குற ஃபுட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களால் வந்துட்டு சாப்பிட முடியுமான்னு தெரில. கிருஷிவும் வேற கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அதனால் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக கொஞ்சம் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் நூடுல்ஸ், கப் நூடுல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் ஊற்றுனா போதும் ரெடி ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ குவாரண்டைன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக எல்லாமே பேக் பண்ணி முடிஞ்சாச்சு. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய்.